ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான அக்வாரியம் ஆக்சரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அவுட்டோரில் பாண்ட் செட்டப் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த ஆக்சரிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்போயே உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அவுட்டோரில் ஒரு பாண்ட் செட்டப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பூனை இல்லை நாய் வந்து உங்கள் பாண்ட் செட்டப்பை டிஸ்டர்ப் பண்ணுது நைட் டைமில் அப்படின்னா, இந்த ஆக்சரிஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆமாங்க, இது ஒரு எல்இடி லைட். ஸோ இந்த எல்இடி லைட்டை தான் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த லைட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து சோலாரில் ஆப்ரேட் ஆகிற ஒரு எல்இடி லைட்டு. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் இருக்குது, பேட்டரி அதுலேயே இருக்குது, டிலே டைமர் இருக்குது, ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அவுட்டோரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த யூசர் மேனுவலில் பார்க்கலாம். யூசர் மேனுவலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதே ஃபியூச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆட்டோ ஆன் ஆஃப் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு மேன் சிம்பிள் போட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மேன் வந்து பக்கத்தில் வரும்போது லைட் ஆன் ஆகும். ஸோ அந்த மேன் வந்து டிஸ்டன்ஸை விட்டு வெளியே போகும்போது லைட் ஆஃப் ஆயிரும். ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து சன்லைட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட மேனுவலு, இதுதான் அந்த சோலார் லைட்டு. ஸோ இந்த லைட் பார்த்தோம் அப்படின்னா, மேலே வந்து ஒரு சோலார் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சோலார் பிளேட்டில் தான் வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ பேக் சைடில் வந்து பேட்டரி எல்லாமே வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க, நம்ம எதுவும் ரிமூவ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இது வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கிளாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்இடி கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஒரு மோஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த மேனுவலில் வந்து அவங்க கிளியராக. ஸோ இதில் வந்து நம்ம வேறு எதுவும் புதுசாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, நம்ம வாங்க வேண்டியது அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து டே டைமில் ஒர்க் ஆகிறதுல. இந்த சென்சார் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வந்தது அப்படின்னா லைட்டு வந்து ஆன் ஆயிரும். ஸோ இந்த சோலார் பேனலில் வந்து சார்ஜ் ஆகிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டே டைமாக இருக்கிறனால நான் இதை வந்து சார்ஜ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வந்து சன்லைட் போடுற மாதிரி இடத்துல வந்து வச்சுட்டேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பூனையினால் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு பான் செட்டப் வச்சுருக்கீங்க, பூனை வந்து ஃபிஷஸ்லாம் பிடிச்சிட்டு போயிடுது, இல்லை வந்து உள்ளே வந்து விழுந்துருது, அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த லைட்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த லைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, இந்த லைட் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லைட் பக்கத்தில் போகிறேன், போகும்போது வந்து இந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த லைட்லேருந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கேப் விட்டு போகிறேன், 10 செகண்ட் டிலே. நான் வந்து ஆட்டோ சுவிட்ச் வந்து ஆனில் வச்சுருந்தேன் அப்படின்னா ஆட்டோவில் இருந்தது அப்படின்னா நைட் டைம் ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா ஆன் ஆயிரும், ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து இதிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி போகிறேன், பேக்கில் வந்து போகிறேன், இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்தது, ஒரு நாயோ இல்லை பூனையோ வேறு ஏதாவது வந்து வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது பயந்து வந்து போயிடும். நீங்கள் நைட் டைமில் உங்கள் பாண்டுக்கு ஏதாவது லைட் செட்டப் பண்ணணும், ஒயர் வந்து அவ்வளோ தூரம் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லைட்டை வந்து கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆக்சரிஸ் உங்களோட அவுட்டோர் பாண்டில் இருந்தது அப்படின்னா, ஃபிஷ் வந்து எக் லே பண்ணாலோ இல்லை ஃப்ரைஸ் போட்டாலோ நைட் டைமில் வந்து போய் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆக்சரிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.